வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 19 தேதியிலிருந்து முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் தமிழக அரசு பஸ்கள் புதுச்சேரியில் இன்று ஓடாது. தமிழக பகுதிகளை கடந்து செல்லும் PRTC பஸ் சேவை இன்று நிறுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காத பஞ்சாப் மாநில அரசை கண்டித்து புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கருணாகரன், சரவணன், ராமகிருஷ்ணன், மகாலிங்கம், கோதண்டபாணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பஞ்சாப் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட முருங்கம்பாக்கம் பள்ளத்தெருவை சேர்ந்த சுரேஷ்குமாரின் 12 சிறுவன் மோனிஸ்வர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் மூழ்கி கோவை கல்லூரி மாணவி பூமதி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலமாக ராஜ்பவன் தொகுதி பள்ளியில் படிக்கும் 15 முதல் 18 மாணவர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை குருசுகுப்பம் NKC மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்தார். புதுச்சேரி மண்டல திராவிட கழகத்தின் சார்பாக தைத்திங்கள் முதல் நாளே திராவிடர் நாள், தமிழ் புத்தாண்டு என்பதை வலியுறுத்தி சமத்துவ பொங்கல் விழா சுதேசி மில் அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் சிவவீரமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து திராவிட திருநாள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லாஸ்பேட்டை தொகுதி பெத்துசட்பேட் கிளை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சியை கண்டித்து மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் கல்லுக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. மகளிர் உலகம் சமூக நற்பணி இயக்கம் சார்பாக 14 திருப்பாவை இசை போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ராமானுஜம் கூட்டத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இலவச தொகுப்புகளை இன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் தொடங்கி வைக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.